ஆமாம், இது வந்து வில்லிசை கலைஞர்கள் வந்து நம்ம ஆதரிக்கணும் சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கிறேன். நலிந்து வரக்கூடிய வில்லிசை கலையை பாதுகாக்கிறதுக்காகவும் இசைக்கலைஞர்களை காப்பாற்றணும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கில் 1 கிராம் 830 மில்லி கிராம் தங்கத்தில் வில்லிசை வாத்தியங்களை 1 சென்டிமீட்டர் உயரத்தில் செஞ்சு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறாரு தங்க நகைப்பட்டறை தொழிலாளி ஒருத்தர். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடம், வில்லு, அந்த கோடாங்கி, சிங்கி, அந்த மட்டை, அந்த கம்பு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 830 மில்லி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த நகைப்பட்டறை தொழிலாளி ராமச்சந்திரன் அப்படின்றவர் தேசிய மற்றும் உலக அளவில் நடக்கும் நிகழ்வுகளை மையப்படுத்தி மிக குறைந்த அளவு தங்கத்தில் பல்வேறு பொருட்களை செய்வதில் பிரபலமானவராக இருந்திருக்காரு. தற்சமயம் பங்குனி பொங்கல், கொடை மற்றும் சித்திரை திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் ஆடலும் பாடலும் கேரள செண்டை மேளம் உள்ளிட்ட கலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற கலையான வில்லிசை கச்சேரி நலிந்து கொண்டே வருகிறது. இசை கச்சேரி கலைஞர்களும் போதுமான வருமானம் என்று சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதனால் இவர்களை பாதுகாக்க பொருட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வில்லிசை வாத்தியங்களை ராமச்சந்திரன் மிக குறைந்த அளவு தங்கத்தில் குறைந்த உயரத்தில் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இதை செய்வதற்கு தனக்கு 5 நாட்கள் வரை செலவானதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 1.830 மில்லி கிராம் தங்கத்தில் 1 சென்டிமீட்டர் உயரத்தில் வில்வாத்தியம் மற்றும் துணை கருவிகளான உடுக்கை, வில்லுக்குடம், தாளம், வீசுகோல், கட்டை, மட்டை மற்றும் சிங்கி உள்ளிட்டவைகளை செய்திருக்கிறார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் சிறிய அளவிலான அந்த பொருட்களை ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறார்கள். ஆதிகாலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் நாகரிகம், அவர்களின் குலதெய்வ வழிபாடு, மன்னராட்சி காலத்தின் சுவடுகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வில்லுப்பாட்டு கச்சேரிக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் மற்றும் இசைக்கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கிலே இதை 5 நாட்களாக மிகுந்த முயற்சி எடுத்து பெரும் சிரமத்திற்கு இடையில் செய்ததாக நகைப்பட்டறை தொழிலாளி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா வில்லிசை கச்சேரியுடைய அந்த இது பண்ணா, இது வந்து கொடம், வில்லு, அந்த கோடாங்கி, சிங்கி, அந்த மட்டை, அந்த கம்பு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 830 மில்லி. ஆமாம், இது வந்து வில்லிசை கலைஞர்களை வந்து நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கிறேன். இது வந்து தமிழருடைய பாரம்பரிய வில்லிசை கச்சேரி. ஆதிகாலத்துலேருந்து இந்த கச்சேரி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இளைய தலைமுறைகள் நிறையா இந்த கச்சேரி பண்ணுறதுக்கு வராங்க. நம்ம இதை கேட்டு வந்து எல்லோரும் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணியிருக்கிறேன். என்ன இந்த இசைக்கருவிகளை வந்து நான் அந்த இளைய தலைமுறைக்கு அர்ப்பணிக்கிறேன்.